கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எமக்கு போதும். புளியோதரையும் சோறும் மிக பொருத்தமாக சம்பாரும் பூரி கிழங்கும் பாரு. இந்த சமையல் இலக்கிய சமையலா இல்லை காய்கறி சமையலா, இவை இரண்டும் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பிடித்திருக்கின்றது. உயிரும் உடலும் உள்ளமும் வளர்க்கும் மகான்கள் இலக்கிய சமையலையும் அடுப்படி சமையலையும் ரசிப்பார்கள். இந்த சமையல் இந்த காலகட்டத்திலும் பழந்தமிழ் இலக்கியங்களிலும் எவ்வாறு பேசப்படுகின்றது என்பதே இந்த காணொளி. வாருங்கள் காணொளிக்குள் போவோம். புருஷன் வீட்டிலே வாழப்போகின்ற பெண்ணுக்கு அறிவுரைகளில் ஒன்று, காலை வேளை எழுந்து வாசலிலே நீர் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலைகளை தொடங்க வேண்டும். இந்த மாதிரி நீ செய்யாமல் விட்டால் அப்பன் பாட்டன் பெயர் கெட்டு போய்விடும் என்று சொல்லுவார்கள். குடும்ப வாழ்க்கைக்கு சமையல் முக்கியமாக பேசப்படுகின்றது. ஆனால் இன்று வாசலில் கோலம் போடுகிறார்களோ என்னவோ, யூடியூப் பார்த்து சமையலிலே சப்பை கட்டு கட்டுற இளையவர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று உலக நாடுகளிலே அனைத்தும் பண்டங்களும் இளையவர்களுடைய அடுக்கலையிலே காணப்படுகின்றது. அம்மாவின் கைப்பக்குவத்தை விட யூடியூப் சமையல் குறிப்புகள் அடுக்கலையில் ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றன. அரிசியும் பருப்பும் அளவாய் இருந்தால் அறியா பெண்ணும் கறி சமைப்பாள் என்பது மாறி, கை தொலைபேசியும் இணைய தொடர்பும் இருந்தால் 5 வயது பெண்ணும் ஆக்கி போடுவாள் என்றாகிவிட்டது. சமைப்பது மட்டுமல்ல, சமைத்த உணவு இன்ஸ்டாகிராம் எல்லாம் வண்ணம் வண்ணமாக காட்சிப்படுத்தப்படுகிறது. திரௌபதிக்கு கையில் இருந்த அட்சய பாத்திரத்தில் அள்ள அள்ள குறையாது உணவு வந்து கொண்டிருப்பதைப் போல யூடியூப்பில் பார்க்க பார்க்க குறையாத சமையல் குறிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமையலிலே நெட்பன, நடப்பன, ஊர்வன, பறப்பன, பறிப்பன, தோண்டி எடுப்பன என விதம் விதமாக பல நாட்டு கலாச்சார உணவுகளும் பரிமாறப்படுகின்றன. இதிலே தமிழன் பண்பாட்டின் ஒரு அம்சமான விருந்தோம்பலும் இருக்கின்றது. அந்த கால சமையல் முறைகளை சங்ககால இலக்கியங்களான பெரும்பாநாட்டுப்படை, சிறுபாநாட்டுப்படை போன்ற பாடல்களிலும், 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் என பல நூல்களிலே பாடல்கள் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சங்ககாலத்திலே சோற்றை அடிசில், அயனி, அவள், கூழ், சொன்றி, நிமிரல், புழுங்கல், புன்கம், பொம்மல், மிதவை, மூரல் என்ற சொற்களினாலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். வரகரிசி, தினையரிசி, புல்லரிசி, மூங்கிலரிசி போன்ற அரிசி வகைகளையும் அவர்கள் உண்டிருக்கின்றார்கள். அகநானூறு 393 பாடலிலே வேங்கடம் மலையிலே இருந்த இடையர்கள் விருந்து படைக்கும் முறை அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. நீண்டு வளர்ந்த காதுகளை உடைய இடையர்குல பெண்கள் கொல்லையில் உள்ள விறகினை எடுத்து வந்து உலக்கையிலே போட்டு குற்றி உமியை போக்கி சுளகினால் கொளிக்கப்பட்ட வெண்மையான விறகரிசியை தண்ணீர் ஊற்றி ஊற வைத்திருக்கிறார்கள். மண்ணால் செய்த பானையிலே அருவியிலே இருந்து விழுகின்ற சுனை நீரை ஊற்றி அந்த அரிசியை பின்பு சோறாக்கி தாம் உண்டதுடன் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். வரிவிசை தவிர்த்த கடமான் கொழுக்குறை முழவுமா தொலைச்சிய பயின் நினப்பிளவை பிணவுனாய் முடுக்கிய தடியொடு விரை வெண்புடைய கொண்ட துய்த்தலை பலனின் இன்புளி கலந்து மாமோராக களை வளர் நெல்லின் அரியுலை உள்து. இந்த வரிகளிலே மானுடைய கொழுப்பான பகுதியில் சமைக்கப்பட்ட கறியும் பன்றி கறியும் உடும்பு கறியும் சமைத்து அதோடு புளியும் மோரும் சேர்த்து சமைத்த மூங்கிலரிசி சோறும் சேர்த்து விருந்தாக கொடுத்ததாக இரணிய முட்டத்து பெருங்குன்றனர், பெருங்கௌசிகனர் குறிஞ்சி நில விருந்து பற்றி பாடியிருக்கிறார். மன்னன் தன்னிடம் வந்த வறிய பாணனுக்கு செம்மறி ஆட்டின் இறைச்சியை
தணலிலே வாட்டி அந்த இறைச்சியுடன் முல்லை மொட்டு போன்ற அரிசி சோற்றையும் அவன் கழுத்து வரை நிறையும்படி உண்ண கொடுத்தான் என்று புறநராற்று படையிலே ஒரு பாடல் இருக்கிறது. உடும்பு இறைச்சியை கறையுடன் சிவப்பரிசி சோற்றை உண்டதாக பெரும்பான்மையாற்று படையிலே ஒரு பாடல் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. முல்லை நில மக்கள் வரகரிசி சோறும் அவரப்பருப்பு கூட்டும் உண்டதாகவும், மருந்த நில மக்கள் வெள்ளை அரிசி சோறும் நண்டு கறியும் ஏழைகளுக்கு உண்ண கொடுத்ததாக சிறுபான்மையாற்று படை எடுத்து காட்டுகின்றது. இது இவ்வாறாக இருக்க கடலும் கடல் சார்ந்த பகுதியிலும் வாழ்ந்த மக்கள் கள்ளும் குழல் மீனின் சுட்ட கருவாடும் விருந்தினருக்கு படைத்திருக்கிறார்கள். இந்த நெய்தலில மக்களுடைய இந்த உணவு வைரமுத்துவின் உப்பு கருவாடு ஊறவச்சு சோறு ஊட்டிவிட தோணுதடி எனக்கு என்ற பாடலும், கங்கை அமரன் வரிகளிலே நித்தம் நித்தம் நெல்லிச்சோறு நெய்மணக்கும் கத்தரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன மயக்குதையா பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்னமனூறு வாய்க்கால் சேறு கண்ட மீன் என்ற பாடல் நெஞ்சுக்குள்ளே வந்து எங்களுக்கு நிழலாடுகின்றது. இவ்வாறு பிட்சாவும் பேர்கரும் விலை போகின்ற காலத்திலே இன்னும் இலக்கிய பெண்கள் போல் காணொளி சமையல் பெண்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.